இந்த 5 வயசு பெண்ணை வந்து நம்ம கார்பரேஷன் பார்க்கில் வந்து அவங்க பக்கத்தில் புகழேந்தி தனலட்சுமி குடும்பத்தினரோட ராக்கபில்லர் நாய் வந்து கடித்த விவரம் தெரியும். அது அப்போலோ மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. ராட்வீலர் நாய் இதுதான் தெரிஞ்ச வெட்டினரி டாக்டர் ராட்வீலர் நாய் தானே, ராட்வீலர் நாய். ஸோ இட்ஸ் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ங்க. நான் ரிப்பீட்டடாக பெட் ஓனர்ஸ்க்கு எங்களுக்கு தெரிந்தவரை இப்போ அந்த ஓனரோட வீடு பூட்டியிருக்கிறதுனால எங்களால் டீட்டெயில் என்கொயரி பண்ண முடியல. அவங்க ஐ திங்க் மதுரை ஷிஃப்டாக போகிறதும்போது கதவு திறந்திருந்ததா சொன்னாங்க. அவங்களுக்கு பெட் லைசன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக அதை ஏன் அவங்க பெட் லைசன்ஸ் வாங்கலன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அங்கே தெரியுங்க இந்த தோசு இனோ ஃபிலா பிரசிலோ அமெரிக்கன் புல்டாக் மாதிரி ஒரு 23 வகையான இதை வெரி தனம் உள்ள தன்மை உள்ள நாய்களை வந்து ஒன்றிய அரசு ஒரு ஸ்டேஜில் பேன் பண்ணாங்க. பட் பல்வேறு உயர் நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்களால் அந்த தடை அதற்கு இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. நம்ம இன்க்ளூடிங் இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி சென்னை கர்நாடகா டெல்லி போன்ற உயர் நீதிமன்றத்தில் தற்காலிக இடைநீக்க தடை அதில் ப்ரொசஸ்லேயே எதுவும். ஸோ அதுக்கு டீட்டெயிலாக நம்ம கால்நடை துறையோடு சேர்ந்து வி வில் டேக் ஸ்டெப்ஸ். பெட் ஓனர்ஸ் கம்பேனியன்ஸ் அப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு கம்பேனியன் இருக்கான் பட் இன்னொருத்தருக்கு இடையூறாக இருக்கான். ப்ராக்டிக்கலாக மாநகராட்சிக்கு சவால் வரும்பொழுது எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலாக பதில் சொல்லி அது கடித்தவர்களுக்கு அது புரிய மாட்டேங்கிறது. எனக்கு கடிக்கிறது வலிக்கிறது சார், நீங்கள் வந்து ஸ்ட்ரே டாக் ஃபீடிங் நடக்கிறது இல்லை. ஸோ இது டெஃபினட்டாக திருப்பி நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று இது இந்த விளக்கத்தை மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு பாதிப்பின்றி குறிப்பாக நாய் ஆர்வலரோட கருத்தையும் கருத்தில் கொண்டு பட் அவர்களையும் புரிய வைத்து சம்வேர் டவுன் த லைன் நம்ம மீட்டிங் பாயிண்ட் பண்ணணும். குறிப்பாக வேக்சினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் நாய்க்கு அனைத்து வேக்சினேஷன்ஸ் இருக்கலாம். அதையும் இப்போ என்கொயரி பண்ணி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம். தடை இல்லைங்க, தடை வந்து அந்த இடைக்கால இடைக்காலத்தை ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆமாம், 23 டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ். இப்போ ஆஸ் ஆன் டேட் லைசன்சிங்கிறது மேண்டேட்ரிங்க. பட் இப்போ இது பேன் பண்ணி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆர்டர் கொடுத்து மார்ச் மாசத்திலே அதை கோர்ட்ல கொண்டு போய் அதற்கு வந்து இடைக்கால தடை 3 உயர் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் என்னோட மெமரியில் அது டெஃபினட்டாக அந்த இதை நம்ம மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் எந்த பெட்டை வளர்க்கணும்னாலும் நீங்க லைசன்ஸ் வாங்கணுங்கிற அந்த ஆங்கிள் இவங்களுக்கு டெஃபினட்டாக நோட்டீஸ் வழங்கப்படும். இப்போ கார்த்தாலேயே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம். இல்லைம்மா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கால்நடைகளுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு ரூல்ஸும் சில ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கு. பொதுமக்களுக்கு நாங்கள் பொது அறிவுக்கு அது டக்குன்னு நம்மளால் காமன் சென்ஸில் புரியாது. ஏன் இவ்வளோ சுற்றி சுற்றி பேசுகிறாங்க, இதை பிடிச்சி இது பண்ண வேண்டியதானே. பிடித்தால் அதே இடத்துல நாங்கள் திருப்பி கருத்தடை பண்ணி விடலைன்னா அதற்கு தண்டனை. அதே மாதிரி இம்மிடியட்டாக எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சில சிக்கல்களுக்கு இந்த சட்ட சிக்கல் அனைத்தையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் கொண்டு சென்று உயர்நீதிமன்ற கவனத்துக்கும் கொண்டு ஒரு சின்ன தீர்வு காணப்படும். இல்லை, அது நார்மலிங்க வெரி ஃபிராஷியஸ் டாகை பிடிச்சு நம்ம வந்து பண்ணுவோம். நார்மலி ஸ்பீக்கிங் இந்த அது வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட்டுங்க. அது நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா டெரியர்ஸ்னால் எல்லா டெரியர்ஸும் பேன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது. பிட்புல் டெரியர், அதே மாதிரி அமெரிக்கன் ஷெஃபர்ட் டெரியர், அந்த மாதிரி செலக்டிவ். அதே மாதிரி இதுக்கு சில நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இதை கோர்ட்டில் இது பண்ணலாம். பட் நீங்கள் சொல்கிற சஜஷன்ஸ் பூராமே அதே மாதிரி ஆர்வலர்களையும் கலந்தாலோசித்து பாதிக்கப்பட்டவர்களையும் ஒருங்கிணைத்து டெஃபினெட்லி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.